ஏய், இதான் பா டிஸ்க்ளைமர். லவ் இஸ் நெவர் கேரண்டீடு. மேரேஜ் லைஃப் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் டேஸ் இன் யுவர் லைஃப். எஸ், இனி நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னு வைங்களேன், ஹீரோ படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேடியம்குள்ள வந்து பணமலை வரப்பாரு. அப்படியே ஜனங்கள்லாம் ஓடி போய் அந்த பணத்தை வந்து பொறுக்குவாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து சிவாஜி படத்துலயுமே வந்து சிவாஜியோட கிளைமேக்ஸ்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பசங்க எல்லாமே வந்து பொறுக்குவாங்க பணத்தை. பட் ஆனா இதே மாதிரி பெங்களூர்ல நடந்திருக்கு. எங்க போனாலும் பெங்களூர் ஃபிளைஓவர்ல இருந்து பணமலை 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 சொல்லிட்டு தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன, எங்க நடந்துச்சு, எவ்வளவு ரூபா நோட்டு வந்து பறந்துச்சு, எவ்வளோ நோட்டு இருந்திருக்கும், அது போட்டது யாரு, அது எதுக்கு, அண்ட் இந்த வீடியோ கடைசியில கொஞ்சம் அப்படியே பாலிடிக்ஸ் அப்படியே லைட்டா டச் பண்ணிட்டு போலான்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோ. எஸ், இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது, ஆனா ட்விஸ்ட் கலந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. எஸ், வீடியோல போறது முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போலாம். பெங்களூர்ல இருக்க கேஆர் மார்க்கெட் கிட்ட இருக்க ஒரு பிளைஓவர்ல வந்து ஒரு நபர் வந்து பணத்தை தூக்கி போட்டு வந்து பைத்தியக்காரத்தனத்தை வந்து பண்ணிருக்கத்தான் சொல்லி சொல்றாங்க. டேய், என்னடா இதான் பைத்தியக்காரத்தனமாடா, அவங்க பணத்தை போட்டா நான் போய் பொறுக்க எடுத்து போறாங்க, அவங்க நல்லா இருக்க போறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க. பட் ஆனா சொல்றான் அது எதுக்குன்ட்டு. ஓகேவா, இப்ப பெங்களூர்ல வந்து கேஆர் மார்க்கெட்ன்றது வந்து ஒரு பெரிய இடம். இப்ப பெங்களூர் வந்து ஒரு பிஸியான சிட்டி, இப்ப எப்படி தமிழ்நாடுல சென்னைன்றது வந்து ஒரு பிஸியான சிட்டி, ஒரு பிஸியான லைஃப் வந்து அங்க நடக்குமோ அதே மாதிரிதான் பெங்களூர்லயுமே. இப்ப பெங்களூர்லன்றது கேஆர் மார்க்கெட்ன்ற ஒரு இடம் வந்து பயங்கரமா ஒரு க்ரௌட் நிறைஞ்ச ஒரு இடம். ஏன்னா வந்து அங்கதான் வந்து பூவெல்லாம் கிடைக்கும், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த நான்வெஜ், அதாவது இந்த கறி மீன் எல்லாமே வந்து அங்கதான் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஒரு நிறைய வந்து க்ரௌடு நிறைஞ்சிருக்க இடம். இப்ப எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து கோயம்பேடு மார்க்கெட் சொல்றோமோ அதே மாதிரிதான் இங்க இது கேஆர் மார்க்கெட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மார்க்கெட். நிறைய க்ரௌடு இருக்கும், எவன் எதுக்கு வரான் எவன் எதுக்கு போறான்னு சொல்லி தெரியாம இருக்கும். அந்த அளவுக்கு க்ரௌட் நிறைஞ்ச ஒரு இடம் தான் வந்து இந்த ஒரு இடம். கேஆர் மார்க்கெட் கிட்ட வந்து சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலுக்கு மேலதான் வந்து அந்த ஃபிளைஓவர் இருக்கு. இந்த சிக்னல் வந்து ஏகப்பட்ட வண்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், ரொம்ப டிராபிக் ஆகும் அந்த இடத்துல. அதுக்கு மேல ஒரு ஃபிளைஓவர் இருக்கு, அந்த ஃபிளைஓவர்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு பையில பணத்தை போட்டுக்கிட்டு இப்படிக்கா வந்து எப்படியா பணத்தை தூக்கி போடு, இப்படிக்கா வந்து இப்படியா பணத்தை தூக்கி போடுன்னு சொல்லி மாறி மாறி வந்து பணத்தை வந்து போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து பாக்குறதுக்கே வந்து எப்படிதான் வந்து இருக்காருன்னா வந்து வீடியோல வந்து நிறைய அவர் நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டோ போடுற பாருங்க, கோட் சூட்டை போட்டுக்கிட்டு பேண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல வந்து ஒரு பெருசா ஒரு கடிகாரம் மாட்டோம் பாருங்க, வால் கிளாக், அத மாட்டிக்கிட்டு பணத்தை வந்து சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும், ஹேண்ட்பேக் மாதிரி, அதுல வந்து பணத்தை வாரி 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 வணங்குறாரு, வாரி வாரி போடுறாரு. பணமும் வந்து காத்துல அப்படியே பறக்குது. நம்ம ஆளுங்க பத்தி தெரியாதா, ஃப்ரீயா கிடைக்குதுனாலே வாரி எடுத்துட்டு போவாங்க, இதுல கை கடைச்சி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமா வந்து க்ரௌடு ஆயிருக்கு, அது ஏகப்பட்ட பிஸியான ஏரியா, அது சிக்னல் வேற, அது அதனால டிராபிக் ஜாம் வர ஆயிருக்கு. பயங்கரமான க்ரௌடுமே வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்து ஆயிருக்கு. அண்ட் அந்த பிளைஓவர் மேல வந்து ஒரு வாரி வாரி போறப்ப சும்மா இருப்பாங்களா, அந்த பிளைஓவர்லயுமே வந்து ஏகப்பட்ட வண்டிஸ் எல்லாம் போவோம், அவங்களுமே வந்து நிப்பாட்டிட்டு வண்டிய எங்க கொடுங்க எங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து கொடுக்காம பணத்தை வந்து வாரி வாரி போட்டிருக்காரு. டேய், அப்பிலிருந்து பணத்தை வாரி போட்டாரு, பணத்தை வாரி போட்டாருன்றியே எவ்வளவு ரூபாய் நோட்டா இருக்கும், ஒரு 2000 500 ரூபாய் நோட்டா இருக்காதுன்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க. ட்விஸ்டே வந்து இங்க வந்து என்னன்னா வந்து அவர் போட்ட நோட் எல்லாமே வந்து 10 ரூபாய் நோட், 10 ரூபாய் கரன்சியை தான் வந்து வாரி வாரி போட்டிருக்காரு. எவ்வளோத்தரம் வாரி போட்டிருப்பாருன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க வந்து சொன்னது வந்து எவ்வளோனா வந்து ஒரு 3000 ரூபாய் போட்டிருப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்கனா வந்து கீழே பொறுக்கினவங்களாகட்டும், இல்லை வேடிக்கை பார்த்தவங்களாகட்டும், இல்லை வீடியோ எடுத்தவங்களாகட்டும், அவங்க சொல்றாங்க ஒரு 3000 ரூபாய் வந்து 10 ரூபாய் நோட்டாக வந்து வாரி போட்டிருப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சொல்றேன்னு சொல்லி நீங்க வந்து கேப்பீங்க. எஸ், உண்மைதான், 10 ரூபாய் நோட்டை தான் வந்து வாரி வாரி வழங்கியிருக்காரு அவரு. டே, இதனால என்னடான்னு சொல்லிட்டு கேப்பீங்க, சொல்றேன் சொல்ல, ஒயிட் கரோ ஜா, ஒயிட் கரோ. எஸ், இதனால என்ன ஆச்சுன்னா வந்து அது பணம் போட்டவர் வந்து யாருன்னு சொல்லி தெரியாது, அவர் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாருன்னு சொல்லி தெரியாது. பட் ஆனா போலீஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள அந்த நபர் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் வந்து அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கிரியேட்டிங் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து நியூஸ்.
இதனால என்னடா உனக்கு சொல்லிட்டு நீங்க வந்து கேப்பீங்க. இதனால எனக்குன்ட்டு இல்ல, நிறைய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா வந்து அது பிஸி ஏரியா, டிராபிக் நிறைய இருப்பாங்க ஆல்ரெடி. இவர் வந்து பணத்தை போட போட என்ன ஆகுனா வந்து நம்ம ஆளுங்க பத்தி சொல்லுவா வேணும், பணத்தை வந்து பொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து ஏகப்பட்ட டிராபிக் ஒன்னு ஆயிருக்கு. ஓகேவா, சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். அந்த நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வந்து வேகமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், டிராபிக் இருக்கிறதுனால அந்த வண்டியும் வந்து நின்று இருக்கும். ஓகேவா, அப்ப அந்த வண்டிக்குள்ள இருந்தா நம்மளுக்கு என்ன சீரியஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவர் வந்து போய் சேர்ந்திருப்பாரு. டேய் என்னடா சொல்ற இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அங்க அவ்வளவு க்ரௌட் ஒன்னு ஆயிருக்கு, அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஆபீஸுக்கு போகணுன்ற ஒரு டயம் இருக்கலாம், இல்ல இங்கேயோ வேக வேகமா போயிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிலே ஆயிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா, இந்த ஒரு நபர்னால நீ சொல்றதுலயும் வாஸ்தவம் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. பட் ஆனா இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஏன் அந்த பணத்தை எடுக்க போறோம்னா, நம்மள்ட்ட அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஓகேவா, பணக்காரன் போய் அந்த பணத்தை எடுக்க மாட்டான், ஏழைதான் அந்த பணத்தை எடுப்பான். டேய் நீ என்ன ஒழுங்கா சொல்ற, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இல்ல அந்த பக்கம் இல்ல, ரெண்டு நடுவில் நிக்காதான்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா இது நம்ம வந்து நியூட்ரலா தான் யோசிச்சாகணும். ஏன்னா நம்மள்ட்ட பணமே இல்ல, இந்த பணம் மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஏழை போய் எடுத்திருப்பாங்க அந்த பணத்தை. இன்னைக்காவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க, எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சொல்ல முடியாது இத. பட் ஏன் இதெல்லாம் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, வந்து நம்ம நாட்டோட அரசியல் அப்படி. ஓகேவா, ரோடு போறன்ற பேர்ல வந்து பணத்தை வாரி வாங்குவாங்க, அதான் நிறைய வாங்குவாங்க. பட் ஆனா ஒரு லோ குவாலிட்டியான ஒரு ரோடை போட்டு விட்டுருவாங்க எலெக்ஷன் வர டைம்ல, கரெக்டா எலெக்ஷன் வர டைம்ல போட்டுருவாங்க. அது பார்த்தா ஒரு நாள்லயே வந்து ஓட்டே ஆகி எவனோ ஒருத்தவன் அதை வீழ்ந்து ஆக்சிடென்ட் ஆகும் அவனுக்கு. அந்த ரோடு போறன்ற பேர்ல வாங்கியிருப்பாங்களா, அதுல பாதிக்கு பாதி வந்து இவங்க அடிச்சிருப்பாங்க, அதுல கால் வசதியில மட்டும்தான் ரோடு போட்டிருப்பாங்க, இன்னும் கால் வசதியில ரோடு போறவங்க எடுத்திருப்பான். ஓகேவா, இதுதான் நடக்கும். இதுன்ட்டு இல்ல, இந்த பைப்பு போறது இது எல்லாமே வந்து நடக்கும். இதுதான் வந்து பாலிடிக்ஸ். நம்ம நாட்டுல இருக்க அரசியல்வாதி கிட்ட இருக்க பணத்தை வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து போட்டா நம்ம நாட்டுல ஏழைன்ற ஒரு வார்த்தையே இல்லாம போயிடும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ கோடிய யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து உண்மை. சில பேர் உண்மையா இருக்காங்க, நம்ம அவங்க வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க வேலையை அவங்க நியாயமா இருப்பாங்க, நம்ம அதையும் சொல்லிதான் ஆகணும். சில பேர் பண்றதுனால வந்து எல்லாருக்குமே எப்படி அஃபெக்ட் ஆகுதுல, அதே மாதிரி இப்ப எப்படி போலீஸ்காரங்க மொத்தம் லஞ்சம் வாங்குறன்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்டே நம்ம வந்து லஞ்சம் வாங்கன்னு சொல்றோம்ல, எஸ் இதே மாதிரிதான். சில பேர் அரசியல்வாதிங்க வந்து பயங்கரமா கமிஷன் அடிச்சு நம்மள பட்டியல் போட்டுருக்காங்க. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். எஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனியாரு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்பதான் நம்ம போட போற டிசன் பேசுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து கீழே மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கட்டா, பை பை.